க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அதுக்கான சோஷியல் சயின்ஸோட இந்த கரண்ட் இயர் நடந்த சில டிஸ்ட்ரிக்ட்டில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் சொல்கிறது தான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்துட்டு ஃபுல்லாக தரோவாயிட்டு நீங்கள் வந்து இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஓரல் டெஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து ஃபைனல் ஓரல் டெஸ்ட்டாக பண்ணிங்கன்னால் நீங்கள் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே தப்பு பண்ணுறீங்க எந்த கொஸ்டின் படிச்சுருக்கீங்க எவ்வளோ தெரியுது என்ன மார்க்ஸ் உங்களை நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கும் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது உங்களால் உங்களால் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக த கான்ஃபிடென்ட் தரும் அதனால் நீ இந்த இங்கே இந்த முடிச்சிட்ட பிறகு இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஓவரல் டெஸ்ட்டோ இல்லை ரிவிஷனோ இல்லை ரிட்டன் டெஸ்ட் உங்களால் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் வித் சாய்ஸோட ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாருங்கள் வித்தவுட் சாய்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் சாய்ஸில் விட்டுருக்க கொஸ்டினை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓவரல் டெஸ்ட்டாக அதை எழுதி பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர் எழுதும் போது கண்டிப்பாக உங்களுடைய மார்க்ஸ்லேயும் சரி உங்கள் ஸ்டடீஸ்லேயும் சரி ரொம்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நான் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கேன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் இதை ஃபாலோ அப் பண்ணி பாருங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டென்த் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கேதர் பண்ணுங்கள் உங்களுக்கு தாராளமாக கூகுளில் கிடைக்குது யூடியூப்பில் கிடைக்குது ஸோ யூனிட் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஈவன் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் வைஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி பிளான் போடுங்க ஸ்டடி பிளான் போட்டு நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எழுத எழுத எழுதி நீங்களே கரெக்ட் பண்ணும் போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க ஸோ அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாத மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி எழுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒன் மார்க்ஸ் பார்த்துங்க செவன் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸில் வருது அது போக ஃபைவ் மார்க்லேயும் வந்து உங்களுக்கு ஒன் மார்க் கேட்க பாசிபிள் இருக்கு சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது என்னது ஒன் மார்க்ஸ் தரவா படிச்சுக்கோங்க அடுத்து இருக்கிற டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நெக்ஸ்ட் கிவ் ரீசன்ஸ் இதெல்லாம் வந்து நியர்லி ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் வந்து நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் அது எல்லாமே படிச்சுக்கோங்க தென் மேப் ஒர்க் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு எது ஈஸியோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு டிஃபிகல் பார்த்துப்போங்க ஃபஸ்ட்டு கஷ்டம் நீங்கள் முடிச்சிங்கன்னா அது டைம் ரொம்ப உங்களுக்கு ஆக்குப்பை பண்ணிடும் ஸோ டைம் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அப்போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து உங்களை வந்து ஈஸியாக படிக்க வச்சிடும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எது பாருங்கள் இன்னொரு ஃபைவ் மார்க்ஸும் இருக்குது பாருங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வருது இல்லைங்களா ஸோ இன்னொரு ஃபைவ் மார்க்ஸ் இதில் வந்து செவன் ப்ளஸ் ஃபைவ் டுவெல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டியில் டுவெல் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்லேயே வந்துடுது கவர் ஆகிடுது அது போக ரிமைனிங் தேர்ட்டி எயிட் மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு தரோவாக இருக்கிற ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு தரோவாக முடிச்சுட்டு இதை பாருங்கள் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது கிவ் ரீசன் இருக்குது இதில் ஒரு ஃபைவ் மார்க்கு ஸோ டுவெல் ப்ளஸ் ஃபைவ் செவன்டீன் மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது அது போக மேப் இப்போ இருந்தால் மேப் ஒர்க்கும் வந்து உங்கள் கையில் ஃபுல்லாக இருக்குது பாருங்க செவன்டீன் மார்க்ஸ் அடுத்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டூ அது போக ரிமைனிங் மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து படிக்கணும் பாருங்க லாஸ்ட்டாக ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸு ஸோ நீங்கள் இதுலேயும் மேப் ஒர்க் இருக்கு அதனால் நீங்கள் சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி நீங்கள் படிங்க ஸ்டடி பிளானும் போட்டிருக்கேன் அடுத்து குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அதோட குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போடுறேன் நெக்ஸ்ட்டு ரிவிஷனுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்லோட் பண்ண பண்ண நீங்கள் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் அண்ட் தென் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் ஓரல் டெஸ்ட் அட்டன் டெஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இது இந்த ஃபஸ்ட்டு மிட்ட மிட்டம் டெஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தரோவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க எங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்